ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 15 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட 1/4 கிலோ ஈரல் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சின்ன கட்டியாக 2 கட்டி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் 2 சேர்த்துக்கலாங்க, மீடியம் சைஸ் தக்காளி. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வரமிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஈரல் நம்ம எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, அது நல்லா சுருண்டு வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுங்க. 1-5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்க விடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா போகணும். 1-5 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இப்போ ஈரல் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து சரி பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 1-3 விசில் விட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு 1-3 விசில் விட்டுலாங்க. குக்கர் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஈஸியான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.